हलो फ्रेंड्स वेलकम टू डीप केयर इनकी केरला स्टाइल फिश करी एप्पडी पन्रदन पाका पोरों फ्रेंड्स अदुक्कु एन्नेल्लाम वेणुम्नु पापोम रोम्बवे टेस्टियान रोम्ब सिंपलान पोरुला वच्चु रोम्ब टेस्टियान इंद फिश करी एप्पडी पन्रदन पापोम अदुक्कु एन्नेल्लाम वेणुम्नु पापोम ना इन्नैक्कु वंजरम मीन एडुत्तिरुक्केन और मुक्का किलो अलवुक्कु इंद मादिरि क्यूबा कट पण्णि अदै नल्ला क्लीन पण्णि वच्चिरुक्केन और पत्तल इरुंदु पन्नेंडु चिन्ना वेंगायम और टेबल स्पून अलवुक्कु काश्मीरी चिल्ली पउडर और पिंच मंजत्तूळ एडुत्तिरुक्केन और मूणु पच्चै मिळगाय और नालुल இருந்து அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதுக்கு புளி வந்து நம்ம ரெகுலர் புளி இல்லாமல் இந்த குடம்புளி தான் எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்தியான ஒரு புளி வெரைட்டி. இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு அரை கப்பு தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஊற போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இது மூணு புளி துண்டு எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயம்லாம் உரிக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையே. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொடியாக கட் பண்ணியும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம சதைச்சு போடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம சதைச்சு வச்சுக்கலாம். நம்மளோட இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சதைச்சாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட சட்னி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இருக்குது தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா சூடாகட்டும். அது சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இது ஓரளவுக்கு வதங்கட்டும். பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை நம்ம சதைச்சு போட்டுக்கிறதுனால அதில் உள்ள விதை நம்ம மேலே கிடைக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும். இப்போது இதில் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவுமே சாப்பிடணும் போல் இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நம்ம கலருக்கு வேண்டி தான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா ரெகுலர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த குடம்புளியோட இந்த தண்ணியும் ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரு கப் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் மீனை போட்டுடலாம். இந்த குடம்புளியை பற்றி ஒரு சின்ன டிப்பு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நல்லா கொதித்து நம்ம டேஸ்டெல்லாம் பார்த்து இறக்குனதுக்கப்புறமா நம்ம இந்த புளியை எடுத்து கழுவி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். இது இதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே குழம்புலேயே இருந்ததுன்னா அதோட இந்த புளி குழம்புலேயே இருந்ததுன்னா அதோடய புளிப்பு டேஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதனால் கொதித்து இறக்குனதுக்கப்புறமா நம்ம இந்த போட்டிருக்க எத்தனை புளி போட்டிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். நான் இன்றைக்கி 3 துண்டு போட்டிருக்கேன், அதை 3த்தையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மீனை போட்டுடலாம். மீன் போட்டதுக்கப்புறமா ரொம்ப கிண்ட வேண்டாம். ஒரு வாட்டி நம்ம இதை லேசாக சட்டியோடு நம்ம ஒரு வாட்டி கடக்கிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆயிடும். ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியானது கூட, ஏன்னா நம்ம இதில் குடம்புளி சேர்த்துருக்கிறதுனால ஹெல்தியான இந்த ஃபிஷ் கறி ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.
ஒரு வாட்டி கிண்டி கொடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்மளோட ஃபிஷ் கறி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்ப்போம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு நம்மளோட ஃபிஷ் கறி. இதில் நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் வரைக்கும் தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஜென்டலாக ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் டேஸ்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளோட புளியை எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு நல்ல இதை கழுவிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா திருப்பியும் இந்த மாதிரி குழம்பு, மீன் குழம்பு வைக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான நம்மளோட கேரளா ஃபிஷ் கறி ரெடி ஆயாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோட்டயம் ஸ்டைல் ஃபிஷ் கறி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது இன்றைக்கி விட நாளைக்கு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளவு டேஸ்டியான இந்த ஃபிஷ் கறியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வஞ்சரம் மீன் தான் போடணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ரெகுலராக எந்த ஃபிஷ் வேணாலும் போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.